திருச்சிற்றம்பலம் சிவாய நமஹோம். 18 சித்தர்களுடைய வாழ்விடங்களை தேடியும் ஜீவசமாதியை தேடியும் நாங்கள் தொடர்ந்த இந்த பயணத்தில் இன்று திருவாடுதுறையில் உள்ள திருமூலர் ஜீவசமாதியை காண இங்கே வந்திருக்கின்றோம். 18 சித்தர்களில் முதன்மை சித்தர்களாக கருதப்படக்கூடிய திருமூலர் நந்திதேவர் இடம் சிக்ஷை பெற்றவர். நந்திதேவருக்கு சிவபெருமான் அவர்கள் அருளிய அந்த சிக்ஷையை, அந்த சிவரகசியத்தை, அந்த ஜீவரகசியத்தை திருமூலருக்கு அருளினார். திருமூலர் அவர்கள் பல யுகங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மனித சமுதாயம் மேம்பட பல விஷயங்களை நமக்கு அருளியிருக்கின்றார். அவர் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பாட்டுகளாக 5000 வருடங்கள் தவத்திலிருந்து வருடத்திற்கு ஒரு முறை தியானத்தை கலைத்து ஒரு பாட்டை நமக்கு அருளியிருக்கின்றார். அந்த 5000 பாடல்களின் தொகுப்பு திருமந்திரம் என்னும் புத்தகமாகப்பட்டது. அது 5 பகுதிகளாக 1000 பாடல்கள் நிறைந்த திருமந்திர புத்தகம். மிகவும் தமிழர்களுடைய தொன்மையையும் அவர்களுடைய அறிவியலையும் விளக்குவதாக இருக்கின்றது. திருமந்திரத்தில் திருமூலர் அவர்கள் பல விஷயங்களை கூறியிருக்கின்றார். திருவாடுதுறையில் உள்ள ஸ்ரீ முத்தீஸ்வரர் ஆலய வளாகத்தில் மாசிராமணீஸ்வரருடைய சன்னதிக்கு பின்புறமாக பிரகாரத்தின் இடது மூலையில் திருமூலருடைய ஜீவசமாதி அமைந்திருக்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு வளாகம், ஒரு திருக்கோயில். திருவாடுதுறை ஆதீன நிர்வாகஸ்தர்களால் மிக சுத்தமாகவும் பவித்திரமாகவும் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. பழைய காலத்து சோழர்கால கட்டடக்கலையில் இந்த கோயில் அமைந்திருக்கின்றது. இந்த கோயிலின் சுவர்களிலே திருமூலருடைய வாழ்க்கை வரலாறு வண்ண ஓவியங்களால் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே திருமூலருடைய மிக பிரசித்தமான பாடல்களையும் அங்கே சலவை கற்களிலே பொருத்தியிருக்கின்றார்கள். மிகவும் பவித்திரமான இந்த சன்னதியில் நாங்கள் மிகவும் உணர்ச்சி பிழம்பாக அந்த ஆலய வளாகத்திற்குள் சென்றோம். திருமூலருடைய தரிசனம் பெற்றோம். நாங்கள் கொண்டு வந்திருந்த பிரசாத நிவேத்தியங்களை அவருக்கு படைத்து ஆராதனை செய்து திருமூலரை மனமுருக வேண்டிக் கொண்டோம். நிச்சயமாக பக்தர்கள் சிவனருள் பெறவும் குருவருள் பெறவும் திருமூலருடைய இந்த சன்னிதானத்திற்கு வந்திருந்து பலன் பெறுமாறு உங்கள் அனைவரையும் இறைவனின் நாமத்தால் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஊர் திருவாடுதுறை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஊர் தான். கும்பகோணத்திலிருந்து சுமார் ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. மிகவும் இயற்கை சூழ்ந்த ரம்மியமான இடத்திலே இந்த ஒரு சின்ன கிராமத்தில் முத்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் முன்பகுதியில் பெரிய குளம். ஆலயத்தினுடைய கிழக்கு கோபுரத்தின் உள்ளே நுழைந்ததும் அங்கே ஆதி முத்தீஸ்வரர் கோயில் இருக்கின்றது. இந்த கோவிலில் உள்ள நந்திதேவர் மிக விசேஷமானவர். திருமூலருக்கு இங்கே உபதேசம் செய்திருக்கின்றார். ஆகையால் அவருடைய பவித்திரத்தன்மையையும் அவருடைய அருளாசியும் பெறுவதற்கு பக்தர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நந்திதேவர் இங்கு ருத்ராட்ச பந்தலின் கீழே அமர்ந்திருக்கின்றார். மிக விசேஷம்.
நாங்கள் பார்த்து பிரமித்து போயிட்டோம். அந்த நந்திதேவருடைய ஆஜானுபாகுவான அந்த உருவம் எப்படி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் எப்படி பெரிய நந்தி இருக்கிறாரோ அந்த மாதிரி மிகப்பெரிய நந்தி அழகான அவருடைய கழுத்தில் தங்கமுலாம் பூசப்பட்ட பட்டயங்களும் மணிகளும் கொம்புக்கு கவசங்களும் எல்லாம் அணிந்திருந்தார்கள். பார்ப்பதற்கு வெகு அழகு. திருமூலருடைய சன்னதி இன்னும் அழகு. நாங்கள் மனமாற திருமூலரையும் நந்திதேவரையும் மாசிலாமணீஸ்வரரையும் வணங்கி கொண்டு சிறிது நேரம் ஆசுவாசமாக அங்கே உட்கார்ந்திருந்து தியானம் செய்து நாங்கள் ஆண்டவனை உணர முயன்று கொண்டிருந்தோம். பக்தர்கள் நிச்சயமாக வாழ்வில் ஒரு முறையாயினும் இந்த திருவாடுதுறை ஆதீனத்தின் பராமரிப்பில் உள்ள இந்த முத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று நந்திதேவரையும் மாசிலாமணீஸ்வரரையும் திருமூலரையும் தரிசிப்பதோடு அந்த வளாகத்திற்குள்ளேயே சிவபிரகாச சுவாமிகளுடைய ஜீவசமாதியும் அமைந்திருக்கின்றது. அந்த வளாகத்தையும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்பது எங்களுடைய அவா. இந்த ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த பகுதியில் இந்த கோவிலிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் கம்மம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் ஒரு சிறிய கோயில் இருக்குது. அந்த கோயிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமூலர் தன்னுடைய உடம்பை விட்டு இன்னொரு உடம்பிற்கு கூடு விட்டு கூடு பாய எத்தனித்த இடம் அந்த இடத்துல தான் அவர் வந்து தன்னுடைய பழைய உடலை விட்டிருந்தார். அந்த இடத்தையும் உங்களுக்கு நேரம் இருந்தால் தவறாமல் சென்று பார்த்து வரவும் மறந்து விடாதீர்கள். அந்த இடம் மிகவும் சாநித்தியமான இடமாக கருதப்படுகிறது. பக்கத்திலே அய்யனார் கோயிலும் இருக்கிறது.